எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரிங் ஆர்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேயே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு வந்து நார்மலாக என்ன கார்ட்போர்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட தின்னாக இருக்குது, ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு எடுத்திருக்கேன். உங்களோடது பெருசாக இருந்துச்சுனா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க, இல்லைனா என்ன மாதிரி அஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அது கவர் பண்ண நான் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன், கலர் ஷீட்ஸ். நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். நான் எதுக்கு ப்ளூ சஜஸ்ட் பண்ணுறேன்னா ப்ளூ கலர் வந்து ஒயிட் த்ரெட் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நான் ப்ளூ சொன்னேன். இல்லைனா இந்த மாதிரி ப்ரௌன் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுறேன், ஓரங்கள் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ரேசிங் மட்டும் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரேசிங் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த அது வரைக்கும் டாப்லேருந்து அந்த ட்ரேசிங் ஃபினிஷிங் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, அந்த ட்ரேசிங் எங்கே முடியுதோ அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க நாலு இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எதுக்காக வந்து நான் எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கிறப்போ இப்போ ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறப்போ இப்படி உள்ளால் வச்சு லைட்டாக வந்து உள்ளே அமுக்கி நீங்கள் வந்து இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணுறப்போ அந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நீட் லுக் இருக்கும். இல்லைனா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லுக் இருக்காது. இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீட் எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறேன். இதே மாதிரியே நாலு எட்ஜஸையும் ஃபினிஷ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேசிங் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி வச்சுருக்கேன். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு நாலு நாலு புள்ளியோடு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கோலெல்லாம் போடுறோம்ல, புள்ளி வைக்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ அது மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி நம்ம அந்த ஸ்னோஃப்ளேக்கை வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்னோஃப்ளேக்கு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து நிறையா வந்து குச்சி குச்சாக இருக்கும்ல, அந்த குச்சி எப்படி இருக்கும்னா ஆறு இடத்துல இருக்கும், அந்த எட்ஜஸில் இந்த முனையில். ஸோ அந்த முனையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்டேட் ஸ்டேட்டாக, இந்த இடத்துலேருந்து எங்கே இருக்கோ அது வரைக்கும். அப்புறம் இடையில இருக்க பேலன்ஸ் புள்ளியை வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா ஒரு பூ மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே அது மேலே ப்ளேஸ் பண்ணி நம்ம ஆணி அந்த பின்ஸ் இருக்குல்ல, அந்த பின்னை வந்து நம்ம குத்திடலாம். இங்கே வந்து நான் அட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நார்மல் குண்டூசியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வுட்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆணி அது மாதிரி யூஸ் பண்ணால் தான் உள்ளே அடிக்க முடியும். நான் அந்த டாட்லாம் வச்சுருந்தேன்னா அந்த டாட்டுக்கு மட்டும் நான் வந்து பின் கொடுக்குறேன். அந்த டாட்டுக்கு மட்டும் பின் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு நம்ம வந்து த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ கையில் குத்தாத வாக்குக்கு நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அமைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அமைக்கக்கூடாது, லைட்டாக இது பாப்பப் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் அமைக்கணும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம த்ரெட்டு ஆரம்பிச்சிடலாம். த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் எப்போதுமே லூப் போட்டு ஆரம்பிப்போம்ல, அதேமாதிரி லூப் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுருங்க. லூப் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அதை நான் வந்து சின்னதாக ஆக்கிட்டு திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து மாட்டி விட்டுட்டு நான் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த ஆணி இந்த ஆணிலேருந்து இந்த ஆணி அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு அது எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அது வரைக்குமே நான் ஃபுல்லாக ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து எப்படி இருந்தால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்து அங்கே இங்கேயும் போய் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து இங்கே அப்படிங்கிற மாதிரி வாக்கில் நீங்கள் இழுத்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அதை ஒரு லைன் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் லைன் போகிறதுக்கு சென்டர் லைனுக்கு வந்துட்டு அதுலேருந்து வந்து எந்த சைட் போகிறீங்களோ எந்த டைரக்ஷன் போகிறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் வந்து இழுத்துட்டு போங்க த்ரெட்டை.
ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃப்ளார்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஃபில் பண்ணுறதுக்கு முடிஞ்சிரும். ஈஸியாக ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் வீடை டெக்கரேட் பண்ணலாம் அழகாக. இந்த ஸ்னோ ஃப்ளேக் மட்டும்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. சாண்டா கிளாஸ் கூட இதேமாரி ட்ரா பண்ணி பிங்ஸ் குத்தி இதேமாரி நீங்கள் வந்து சாண்டா கிளாஸையும் ஃபில் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட இமேஜை இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நடுவில் இருக்க ஃபாரையும் அதே மோஷனில் கொடுத்துருவாங்க. ரொம்ப நிறையா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு சுத்து சுத்தினாலே போதும், அந்த இடம் வந்து ஃபுல்லாகிடும். நம்ம பெருசாக பண்ண போகிறது இல்லை, சின்னதாக பண்ணுறதுனால ரெண்டே ரெண்டு தடவை சுற்றி அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டை வந்து நீளமாக விட்டு கட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு லூப் போட்டுருங்க. லூப் சின்னதாக போட்டு அதை வந்து திரும்பி ஒரு சுற்று சுற்றி அந்த லூப் எந்த இடத்துக்கிட்ட வந்து எந்த ஆணிக்கிட்ட வந்து ஃபினிஷ் ஆகுதோ அந்த ஆணிக்கிட்ட வந்து மாட்டிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரிங் ஆர்ட் வந்து சூப்பராகவே அழகாக வந்திருக்கு. ஸோ இது ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி செய்யலாம், கட்டமாக இல்லாமல். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா டாட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாட் வச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாட் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, சூப்பராக தான் வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.